World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சனி திசை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சனி திசை நடக்கிறவங்களுக்கும் அடுத்து சனி திசை வரக்கூடியவங்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, காலச்சக்கர ராசிக்கு மகரம் மற்றும் கும்பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் 9 கிரகத்திலேயே சனி பகவானுடைய அருளாசி இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ஜெயிச்சு வரக்கூடிய தன்மை இருக்கும். இந்த அதாவது வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நமக்கு வந்து துலாத்தை தான் நம்ம எடுப்போம். அந்த இடத்துல தான் சனி பகவான் உச்சமாகிறாரு. ரெண்டாவது அரசாங்கம் அரசியல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தை நம்ம சொல்லுவோம், சூரியன் உச்சம் இல்லையா. அந்த இடத்துல பொதுமக்கள் ப்ளஸ் கூலி ஆள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய காரகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து சனி பகவான் நீச்சமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த சனி திசை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திசை இல்லையா. இந்த திசையில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நம்ம புரிஞ்சு செயல்படக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அதீதமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் நமக்கு வந்து சனி பகவானுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். அவர் வந்து கிட்டத்தட்ட அப்பா அம்மாவுடைய பாசம் அப்படிங்கிறது அம்மா மேலே அதீதமான பாசம். கடகத்தில் பூச நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா. ரெண்டாவது இந்த அம்மா பையனாக இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கும்போது உறவுகள் மத்தியில் அப்படிங்கும்போது தனித்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான். அப்போது சனி திசை வரும்போது புதுவிதமான நபர்கள் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்கும். கும்பத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் அது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், கூட்டம் சங்கம் இது மாதிரி மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷய ரீதியான செயல்பாடுகளில் அவங்களுக்கு அதை சார்ந்த ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க அப்படின்றது தான். இந்த சனி திசை எல்லாருக்குமே சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு எந்த இடத்துல அமர்ந்திருக்காருங்கிறத பொறுத்து தான் அவருடைய பலாபலன்கள் நன்மையாக தீமையாங்கிறத நம்ம எடுக்க முடியும் சரிங்களா. அப்போது நன்மை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கட்டாயம் சனி திசை வரும்போது அவங்களுடைய வருமான மாற்றம், தொழில் பண்ணக்கூடிய தன்மை, சொந்தமாக தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் மேலோங்கி நிற்கும். இவ்வளோ நாள் நான் வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து எனக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பித்து பண்ணலாமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு அதீதமாக இருக்கும். ஏன்னா அது சனி பகவானுடைய ஸ்பெஷல் அப்படிங்கிறதே தொழிலுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான். அப்போது அவங்களுக்கு வந்து இந்த சனி திசை சாதகமாக இருந்தால் ரன் பண்ணலாம், அது அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றது தான். இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டில் உட்காந்து இப்போ கன்னி லக்னம் ரெண்டில் உட்காந்துருக்காங்க, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டு நாங்கள் பண்ணலாமான்னு கேள்வி வருதுன்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் வந்து நிறை குறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கரண்ட்டில் நிறை குறை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கோல்சாரத்தை நம்ம சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது. அப்போது இந்த சனி திசை அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா தொழில் மாற்றம் கட்டாயம் உண்டு, சொந்த தொழில் பண்ணணுன்ற எண்ணம் வரும். ஆனால் தயவு செய்து சனி திசை நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சனி திசை அடுத்து வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த சனி திசை உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் தர இருக்குது அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். 6, 8, 12 இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா சொந்த தொழில் ரீதியான விஷயத்தை நீங்கள் கைவிடணும். அதாவது அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா முடிந்த வரைக்கும் மற்றவங்க பண்ணுறதுல நம்ம வேலையாளாக இருந்து பண்ணுறது, குடும்ப உறுப்பினர்களில் வந்து அவங்க இதில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாமே தவிர டைரெக்டாக போய் அவங்க வந்து பண்ண முடியாது. அப்போது இந்த சனி திசை அப்படிங்கும்போது தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அந்த தொழில் ரீதியான வளர்ச்சி வீழ்ச்சிங்கிறது இடத்த பொறுத்து தான், லக்னத்திற்கு இடத்த பொறுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனி திசையை ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஜோதிடராகவே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய காரக ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக வருவாங்க. இப்போ உதாரணமாகவே பார்ப்போமே, இப்போ எனக்கு சனி திசை ஸ்டார்ட்டு, இதுக்கு முன்னாடி வந்த கிளைண்ட்டுக்கும் இப்போ வரக்கூடிய கிளைண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது ஜோதிடம் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ்டு தான், பட் அதில் இருந்து நம்ம பண்ணக்கூடிய தொழிலுக்கும் மாற்றங்கள் இருக்கான கட்டாயம் இருக்குது. அப்போது என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் நிலைக்கு ஏற்ற மாதிரியான மாற்றத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம்.
அப்போது இது தலைமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருக்கிறது, தலைமையாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதா. ஏன்னா தலைமை அப்படிங்கிறதுக்கும் நிர்வாகம் சார்ந்த விஷயத்துக்கும் சூரியன் தான் ஆதிபத்தியம் ஆகிறாங்க. ஆனால் அதுக்காக சனி பகவானுடைய திசாபத்தி நடந்தாலோ இல்லை லக்னத்தில் சனி சம்மந்தப்படும் போது தலைமை வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மைகள் உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஆனால் மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து கூட்டம் பொதுமக்கள் அப்படின்னாலே சனி பகவான் அமைப்பு தான். என்னதான் அரசாங்கம் அரசியல் அப்படிங்கிறதுக்கு சூரியன் அதிகமாக இருந்து அதில் வந்து வலிமையாக ஆட்சி புரிந்தாலும் கூட மக்களுடைய சப்போர்ட்டிவ் இல்லாமல் அவங்க அதில் வர முடியாது இல்லையா. அப்போது அது பிரதானம் சனி பகவானுடைய அமைப்பு. ஸோ சனி பகவானுடைய திசாபுத்தி வரும்போது குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். ரெண்டாவது பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்க வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த திசைக்கே உண்டான தனிச்சிறப்பு. 9 கிரகங்களையும் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு விதமான ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது தான். அப்போது இது என்ன அப்படின்னா கண்மூடித்தனமான செயல்பாடுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நிச்சயமாக ஒரு பாதகத்தை செய்யும் அப்படின்றது தான். ஏன்னா காலச்சக்கர ராசியில் தலைப்பகுதி மேசம், அங்கே சனி பகவான் நீச்சம் அப்படிங்கிறதுனால சிந்தனை செயல்பாடுகள் ஒரு காரியத்தில் நம்ம இறங்குறோம் அப்படின்னா நிறுத்தி நிதானமாக நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா பேக்ரவுண்ட் எப்படி என்னங்கிறத தெரியாமல் இறங்கும்போது அந்த இடத்துல தோற்று போகக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ எல்லா விஷயங்கள் ரீதியாக அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சனி திசை மிகப்பெரிய வளர்ச்சி கண்டவங்க நிறையா இருக்காங்க. தொழில் ரீதியாகவும் சரி, அவங்க கூட்டம் சங்கம் சார்ந்த விஷயங்களாக, அப்படி இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ரீதியாக போட்டு இது மாதிரியான செயல்பாடுகளில் வளர்ச்சி மேலோங்கி 10 பேர் வேலைக்கு வச்சு நிறுவனம் பண்ணவங்க 100 பேர் வேலைக்கு வச்சு நிறுவனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி 100 பேர் நிறுவனம் வச்சு பண்ணவங்க இதே சனி திசை ஸ்டார்ட் ஆகி எல்லாத்தையும் இழந்து வந்தவங்களும் இருக்காங்க. அப்போ புரியுதா, தொழில் ரீதியான மாற்றம் அதுக்கு அதிபதி இவர் தான். அது சாதக பாதகத்தை தெரிஞ்சு செயல்படும் போது நமக்கு அது மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி இந்த சனி திசாபுத்தி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், எல்லாத்தையும் அப்படியே நம்பி செயல்படுறோம் அப்படிங்கிறத விட நிறுத்தி நிதானமாக செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம். எந்த இடத்துலையும் முதன்மையை விட கொஞ்சம் பின்வாங்கி ஒரு நிறுத்தி நிதானமானு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செயல்படும் போது அந்த வேலை தாமதமாகும் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்மளுடைய தாரக மந்திரம் என்ன அப்படி தெரியுமா, சனி பகவானுடைய காரகம் அவர் கொடுத்தா 7 ஜென்மத்துக்கும் நின்று பேசும். என்ன கான்செப்ட் அதனால் அப்படின்னா எல்லா கிரகத்தை விட ஸ்லோவாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவரும் அவர் தான், இருள் நிறைந்த கிரகம் அப்படின்றதும் அவர் தான். ஸோ அவர் கொடுக்குற ஒரு பொருள், ஒரு தொழில் அல்லது அவர் கொடுக்குற ஒரு சொத்தாகவே இருந்தாலும் அது எந்த மாதிரி இருக்கும்னா 7 ஜென்மம் அப்படிங்கும்போது, அதாவது தலைமுறைக்கு அப்படிங்கும்போது நன்மை அனுபவிக்கக்கூடிய தன்மை கேற்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா, இந்த செவ்வான் செவ்வான் செவ்வான்னு கொஞ்சம் தாமதப்படுத்துறது, இழுத்து நடக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய தன்மை அப்படின்ற ஒரு விஷயந்தான். மற்றபடி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சனி திசாபுத்தி சார்ந்த காலகட்டங்களில் கட்டாயம் மகரம் காலச்சக்கரத்துக்கு தொழிலும், கும்பம்னு சொல்லக்கூடிய லாபம் சார்ந்த விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதும், அதை சார்ந்த வளர்ச்சி கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான். அப்போ இதை சார்ந்து தான் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது அதன் ரீதியான உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சனி பகவானுடைய காரகம் அப்படிங்கும்போது பங்காளி உறவுகள் நம்ம எடுப்போம் இல்லையா, சித்தப்பா பெரியப்பா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல. ரெண்டாவது அது நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும்போது அவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். சனி பகவானுடைய காரக ரீதியான வழிபாடு முறைகள் அப்படிங்கும்போது காவல் தெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமைப்பு தாங்க. அதில் சனி பிளஸ் செவ்வாய் சம்மந்தப்படும் போது கருப்பசாமி வழிபாடு மிக அற்புதமான ஒரு அமைப்பு. அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை செவ்வாயும் சனி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுவே சனி ராகு சம்மந்தப்படும் போது மாரியம்மன், ராகு வந்து நாகம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போ காவல் தெய்வம் சார்ந்து அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா காளி வழிபாடு, காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயனார், இது மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். பொதுவாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா புதனோட சேரும்போது சனி புதன் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடை நம்ம சொல்லுவோம். சனி தனிப்பட்டு ஒரு சுயசாரம் அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா.
அப்போது சனி திசாபுத்தி நடக்கிறது அப்படிங்கும்போது அந்த எந்த கிரகத்தோடு இணைந்து நடக்குது, பார்வையோடு நடக்கு, என்ன சாரத்தில் நிற்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுக்கும்போது நிச்சயமாக இந்த சனி திசை பாதகத்தில் இருக்கும்போது இந்த வழிபாடு சாதகமாக மாறும். அப்போது சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வழிபாடு தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கால அளவுகளை குறைத்து நிறுத்தி நிதானமாக சக்சஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது நிச்சயமாக இந்த சனி திசாபுத்தி நடக்கக்கூடிய அத்துணை பெயர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய காரக ரீதியான செயல்பாடுகளில் நீங்கள் அவருடைய வரலாறை எடுத்திங்கனாலே தெரியும், உறவுகளை விட நீதி நேர்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம்னு எடுத்துக்கலாம். அப்போது அவங்க நீதி நேர்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை சார்ந்து மனசாட்சிக்கு விரோதமில்லாத செயல்பாடுகளில் இறங்க மாட்டாங்க அப்படின்றது. என்ன ரீசன் அப்படின்னா, ஈஸ்வர பட்டம் பெற்றதுலேயே இருக்கிற எல்லா கிரகங்களை விட சிவனுக்கு அடுத்து அப்படிங்கும்போது சனி பகவானுக்கே உரிதான பட்டம் இந்த சனீஸ்வரர் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். அப்போது இந்த சனி திசை வந்தாலே பொதுவாகவே மகரம், கும்பம், அதே மாதிரி துலாம் சம்மந்தப்படுறவங்களுக்கு சனி பகவான் பெருமளவில் பாதிப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனாலும் கூட இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, விரய சனி, ஜென்ம சனின்னு எல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் இந்த சனி பகவான் எந்த சனி பகவானாக இருந்தாலும் பக்குவப்படுத்துவார். ஒரு செயல்பாடுகளில் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அது வந்து பக்குவப்படுத்தி அந்த செயல்பாடுகளை சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அவருடைய தன்மை அப்படின்றது தான். அப்போது எந்த சனி பகவானுடைய பாதிப்பாக இருந்தாலும் நமது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத எந்த செயல்பாடுகளும் செய்யாமல் நமக்கேற்ற மாதிரியான நல்ல நேர்மையான செயல்பாடுகள் செய்யும்போது இந்த தசாபுத்திகள், அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி எதுவுமே வந்து பாதிப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான். பொதுவாகவே சனி பகவானுடைய வழிபாடே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நேருக்கு நேர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரக்கூடிய தன்மை அப்படின்றது தான். ஏன்னா எல்லாத்த விட நவகிரகங்களில் பயப்படுறதில்ல சனி பகவானை பார்த்து பயப்படுறவங்க நிறையா இல்லையா. அப்போது அவரை நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படிங்கும்போது அவருடைய காரகத்தை எளிமையாக நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதீதமாக இருக்கும் அப்படின்றது தான். அப்போது இந்த சனி திசை யாருக்கெல்லாம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கு, என்ன சாரம் வாங்கியிருக்கு, எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்குங்கிறத பார்த்து செயல்படும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மை இருக்குது. யோகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது உறவுகள் தனிப்பட்டும் பொருளாதாரம் தனிப்பட்டும் இருக்குது இல்லையா. 2, 6, 10ங்கிறது பொருளாதாரத்துக்கு உண்டான தன்மை. இப்போ சனி பகவானோட சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான ஆக்டிவேஷன் உறவை பக்கத்தில் பலமாக வச்சுக்கும் போது நிச்சயமாக பொருளாதார மாற்றம் வரும். அதுவே உறவுகள் அப்படிங்கும்போது 1, 5, 9 அது மிகவும் இம்பார்ட்டன்ட், நம்மளை பாதுகாக்கிற கோட்டை. அப்போது சனி திசையோடு இவங்க சம்மந்தப்படும் போது அதன் ரீதியான உறவுகளை வைக்கும்போது நம்மளை அவங்க மெருகேற்றுற மாதிரி ஊக்கப்படுத்துவாங்க. அப்போது யாரை கூட வச்சுக்கணும், யாரை எதன் அடிப்படையில் நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் மனமகிழ்வு உறவுகள் ரீதியாக இருந்தாலும் நடக்கக்கூடிய திசாபுத்தியை ஒத்தி தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது இதனால தான் பெரியவங்க ஒவ்வொரு விஷயத்தையும், நம்ம சின்ன குழந்தைங்க எந்த ஒரு செயல்பாடுகளையும் பக்குவம் இல்லாமல் இருப்பாங்க, இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ, அதை செய் இதை செய்யாதன்னெலாம் சொல்கிறதுக்கான காரணம் அவங்க பட்டு அனுபவித்த பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் சனி பகவான் நமக்கு தெரியாத எல்லா விஷயங்களையும் பட்டு அனுபவிக்க வச்சு அதில் ஒரு நல்ல பாடத்தை கொடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த சனி பகவானுக்கே உரிதான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அப்போது சனி தசாபுத்தி நடக்கக்கூடிய அத்துணை பெயர்களும் சனி பகவானுடைய காரகத்தை செயல்படுத்தும் போது நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. இந்த வீடியோவில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 7708720893. என் பேர் காலீஸ்வரி, திருப்பூரில் ஆஃபீஸ் போட்டு பார்த்துட்ருக்கேங்க. ஜாதகம் பார்க்கக்கூடிய நினைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.